இல்லைன்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் உருவாக்குகின்ற தேவன்தான் நம்முடைய தேவன். அதிசயத்தை செய்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் ஒருவர் மாத்திரம்தான் அதிசயங்களை செய்யக்கூடியவராய் இருக்கின்றார். He alone can do wonders. He works wonders. ஆண்டவர் அதிசயங்கள், மிராக்கிள்ஸ். இட்ஸ் நாட் மேஜிக். மேஜிக் என்பது கண்கட்டி வித்தை. இருக்கிறத கொஞ்சம் அப்படி மாற்றி கீத்தி சொல்கிறது தான் மேஜிக். ஆனால் இல்லாததை இருக்க செய்கிறார் பாருங்கள். இல்லைன்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் உருவாக்குகின்ற தேவன்தான் நம்முடைய தேவன். அதிசயத்தை செய்கின்றார். இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் அழகாய் 77 சங்கீதத்திலே 14வது வசனத்திலே சொல்லுகிறார், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்று சொல்லி, உம்முடைய ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய அதிசயத்தை நீங்கள் விளங்க பண்ணினீர். நீங்கள் ஒருத்தர் தான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வேலையில், என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் அதிசயங்களை செய்ய பண்ணக்கூடிய தேவன் நீர்தான் என்று தாவீது இங்கே அழகாக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை படித்து பார்க்கும்பொழுது, இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படியாக, மீதியானர் கையில் இருந்து மீட்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் கிதியோன். பலவீன பாத்திரம், சிறுமைப்பட்ட குடும்பம். அவன் ஒளிந்து கொண்டிருக்கின்ற கிதியோனை அழைத்து கடவுள் பேசுகின்றார். அப்பொழுது கிதியோன் பேசுகிறார். கிதியோன் கேட்குறாரு, கடவுளே, நான் இஸ்ரவேல் மக்களை கொண்டு வர்றதுக்கு நான் ரெடி, ஆனால் எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் காண்பீங்க அப்படின்னு சொல்லி 37வது வசனத்தை பார்க்கும்பொழுது, மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுறேன், அதில் மாத்திரம் பனி பெய்யணும், மற்ற இடம்லாம் ட்ரையாக இருக்கணும் ஆண்டவரே, மற்ற இடம்லாம் காய்ந்து போயிருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றான். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி கடவுள் அடுத்த நாளில் அவன் எடுத்த அந்த தோலை எடுத்து பார்க்கும்பொழுது அப்படியே நனைந்து, பனியினாலே நினைந்திருக்கின்றது. அவன் போய் புழிஞ்சி அதை திரும்ப எடுத்துட்டு வந்து கடவுளிடத்தை கேட்குறான், கடவுளே, நீங்கள் கோச்சிக்கலைன்னா ஒரு விசை மாத்திரம், இன்னொரு ஒரு அடையாளத்தை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் 37-6 அதிகாரம் 40 வசனங்களை படித்து பார்ப்பீர்களே ஆனால் இந்த அழகான நிகழ்வை நாம் காண முடியும். அப்போ கடவுள் சொல்கிறாரு, என்னப்பா என்று கேட்கும்பொழுது, அந்த தோலை நான் திரும்ப போடுறேன், ஆனால் அந்த தோல் மாத்திரம் ட்ரையாக இருக்கணும், சுற்றி இருக்கிற இடமெல்லாம் ஈரமாக இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி, பனியினால் நினைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றான். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி பிரியமானவர்களே, அடுத்த நாள் காலையிலே பார்க்கும்பொழுது அந்த தோல் மாத்திரம், 40வது வசனத்திலே, அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார், தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது என்று. யோசிச்சு பாருங்க, பூமியெல்லாம் பனி, ஆனால் அந்த தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது. ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மை சுற்றி சூழல்ல வேற நடந்து கொண்டிருக்கும், நம்மை மாத்திரம் பாதுகாக்கின்ற தேவன். நம்ம சுற்றி காய்ந்த நிலைமை இருக்கும், நம்முடைய வீட்டில் மாத்திரம் பணி பெய்யக்கூடிய ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கின்ற தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரே ஆனால் எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் அதிசயத்திற்கு காத்திருக்கின்றீர்கள், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் யூ ஆர் அ வண்டர் வொர்க்கிங் காட். நீங்கள் மாத்திரம்தான் அதிசயங்களை செய்ய முடியும் கர்த்தாவே. என் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய முடியும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த தோலின் மீது பணி பெய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் பணி பெய்ய செய்வார். இந்த தோலின் மீது ஆண்டவர் பணி பெய்யாதிருக்க வேண்டும் என்றால், மற்ற இடமெல்லாம் பணி பெய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை காய்ந்த நிலைமையிலே பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் சட்டைகளின் கீழிலே நாம் அடைக்கலமாய் இருக்கின்றோம். தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். கிருபையும் மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, பனி பெய்ய வேண்டும் என்று சொல்லும்பொழுது தோளின் மீது பனி பெய்ய வைத்தவரே, ஆண்டவரே, பனி வேண்டாம் என்று சொல்லும்பொழுது கர்த்தாவே
அந்த தோலை காய்ந்த தோலாக மாற்றி மற்ற இடமெல்லாம் நினைந்து ஆண்டவரே இருக்கும்பொழுது உம்முடைய அடையாளத்தை காண்பித்தீரே. அதிசயம் செய்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்கள் வீட்டில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் வேலையில், எங்களுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும் என்று காத்திருக்கிறோமே. நீர் ஒருவர் மாத்திரமே அதை செய்ய முடியும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.